வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள், அதாவது நாளைக்கு லீவு அப்படிங்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக எப்படி வந்து சாப்பிட்றத என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லா நாளும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம், ஆனால் நாளைக்கு லீவு அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு சாதம் பிசைஞ்சு கையில் உருட்டி போடுவாங்க. ஸோ அடுத்த நாள் லீவாக செலக்ட் பண்ணுறதுனால இது வந்து நல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் என்ஜாயபிளாக அதை வந்து சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மராக இருக்கிறதுனால நாங்கள் மோர் சாதம் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ சாதம், மோர் சிலிப்பி வச்சாச்சு, தொட்டுக்கிறதுக்கு மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார், இதுதாங்க இன்றைக்கி மெனு. ஸோ இப்போ சாதத்தை பிசைஞ்சு அப்படி உருட்டி நாங்கள் என்ஜாய் பண்ணுறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாதம் பிசைஞ்சாச்சு, எல்லாம் கையெழும்பிட்டு சாப்பிட வரலாம். ஆ, போடுங்க. நான் சாம்பார் தொட்டுக்கிறேன். ஆத்தி, உனக்கு என்ன? மாங்காய். வீட்டில் இருக்க பெரியவங்க அல்லது அம்மா இப்படி யாராவது பசங்களாம் வரிசையாக வட்டமாக உட்கார வச்சு சித்திரான்னமோ கலந்த சாதமோ தயிர் சாதமோ எது பண்ணாலும் போடுவாங்க. பசங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஏன் ஜாலின்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து தட்டு அலம்பி வச்சுக்க வேண்டாம், பிசைஞ்சு சாப்பிட வேண்டாம், நல்லா தானே சாப்பிட்றது நம்மளை பிசைஞ்சு போடுறதுனால அவங்க சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஏன் பாட்டி, அப்பாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீ கொடுத்துருக்கியா? ஓ, கொடுத்துருக்கேனே. சாதாரண நாள்லேயும் கையில் பிசைஞ்சு போடுறது உண்டு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலா சாப்பாடுன்னு சாப்பிட்றதும் உண்டு. அப்போ வந்து கோடை விடுமுறையில் பிள்ளைங்கள்லாம் ஊர்லேருந்து லீவுக்கு வருவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தான். அப்போ தான் புது தோரம் பருப்பு, புது புளி, மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் சீசனும் அப்போ தான். இந்த நாளையும் போட்டு மாக்கல் கச்சட்டியில் சாம்பாரை வச்சா அவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்கும். சாம்பார்னு கூப்பிட்டா ஏன்னு கேட்கும், ஒரு ராஜ்யம் பூரும் அந்த சாம்பார். அதுவே சாதம் கலந்து கையில் போட்டால் சரியாக சாப்பிடாத குழந்தை கூட நிரண்டு உருண்டை கூட சாப்பிடும். என்னது சாம்பார் ஏன்னு கேட்குமா? என்ன பட்டி, இப்பெல்லாம் நம்ம சூப்பர் எக்ஸலண்ட் மார்வலஸ் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி தான் அந்த சாம்பார் அவ்வளோ ருச்சியாக அருமையாக இருக்குங்கிறத அப்படி ஒசத்தி சொல்கிறது தான் அது. எதுன்னு கேட்டால், சாம்பார் ஒரு ராஜ்யம் போகிறோம் அப்படிங்கிறது தான். சாம்பார்னு கூப்பிட்டா ஏன்னு கேட்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பசங்களுக்கெல்லாம் மருதாணி வச்சு விட்டு மறுநாள் காலம்புரா சுத்தமாக அலம்பிட்டு அந்த மருதாணிட்டு கையில் தயிர் சாதத்தை பிசைஞ்சு போட்டால் ஒரு பசுமையான வாசனையோட அருமையாக இருக்கும். பாட்டி, எனக்கும் மருதாணி வைக்கணும் பாட்டி. கண்டிப்பாக வச்சு விடுறேன் கண்ணு. இப்போல்லாம் நம்ம ஸ்ட்ராங் காஃபி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராங்கை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, காஃபி கொட்டை குழம்பு மாதிரி இருக்குது, அதில் ஒரு புளியங்கொட்டையை போட்டால் மிதக்கும் அப்படிம்பாங்க. அப்படின்னா அவ்வளோ திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த காலத்தில் வாழ்ப்பு ஆகும்போதெல்லாம் அதோடைய மேல் மட்டை, அதை மடல்னு சொல்லுவாங்க, கிண்ணம் போல் அது நிறைய இருக்கும். அதெல்லாம் குழந்தைங்க எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கையில் வச்சுட்டு இருப்பாங்க, கையேந்தி பவன் மாதிரி. அதில் தயிர் சாதத்தை பிசைஞ்சு போட்டால் குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஏன் தி, கையேந்தி பவன் சொல்கிறாள பாட்டி, உனக்கு என்னன்னு தெரியுது? அது பஃபே தானேம்மா? இல்லைப்பா, பஃபேலாம் வந்து இப்போ இருக்கிறது தான். நீ முன்னாடி வந்து அவங்க ஹோட்டலே இருக்காது, ஸோ பஃபே சிஸ்டம்லாம் அப்போ கிடையாது. நார்மலாக இப்போ ரோட்டில் போகும்போது சின்னதாக தள்ளு வண்டியில் வந்து டிஃபன் கடை வச்சுருப்பாங்க, அதில் சுற்றி சாப்பிட்றவங்க வந்து கையிலேயே தட்டை வச்சுட்டு நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து கையேந்தி பவன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அத்தை, இப்போது எல்லா பசங்களையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கையில் உருட்டி போடுவாங்கன்னு. வயசு நிறைய இருக்கிற பசங்களும், பெரிய பசங்களும் இருக்கும், ரொம்ப சின்ன பசங்களும் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பிள்ளைங்க அந்த காலத்துல. அப்ப அந்த குட்டி பசங்களை வந்து என்ன சாப்பாடு ஊட்டி விட்டுருவீங்களா? அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கையில பசங்க போடுவீங்க? ஆமா ஆமா, இந்த குழந்தைங்களாம் 4 வயசுலயும் இருக்கும், 5 வயசுலயும் இருக்கும். நம்ம பண்ணுற சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு உருட்டி போடுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் புரியாது. அவங்களுக்கு கையில் சரியாக வாங்கவும் தெரியாது, சிந்தும், தட்டில் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காது, ஊட்டி விடுறோம்னு சொன்னாலும் கேட்காது. நாங்களும் உட்காந்து சாப்பிட்றவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணணும். சரி பரவாயில்லன்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் அதுங்க ஒன்று ஒன்று அடிச்சுக்கும், சாத்து வீசும், விளையாடும்.
நம்மளுக்கு வந்து அதை பார்க்க அழகாகவும் இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். சரி என்ன விட்டுடுவோம், அப்புறம் தான் எடுத்து க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணணும், ஆனால் அது கொஞ்சம் வேலை எடுத்துரும்ல. என்ன பண்ணுறது, குழந்தைகளை சமாளிச்சு தான் ஆகணும். ஏன் பாட்டி, இப்போல்லாம் நிறைய டிவி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்கே, இப்போ இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் அந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லுவீங்களே, அப்போ உங்களுக்கு எப்படி தான் போர் அடிக்காமல் இருக்கும், எப்படி பொழுது போக்குவீங்க? அப்போல்லாம் சினிமா மட்டும் இருந்தது, எப்போயாவது கூட்டின்னு போவாங்க, அதிகமாகலாம் போக மாட்டோம். தெருவில் போய் நிறைய பேர் சேர்ந்து விளையாடுவோம். இப்போ மாதிரியான பயம் கொஞ்சம் கூட அந்த காலத்தில் கிடையாது. பெரியவங்களோட கோவிலுக்கு போவோம். கோவிலில் நவராத்திரி சமயத்தில் கல்யாண வீடுங்களில் கிராமஃபோன் வச்சு பாட்டு போடுவாங்க, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஆசையாக பார்த்து கற்றுப்போம். அதுதான் அந்த நாள் எங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடணும், கை கால் சுத்தம் பண்ணிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடணும், அப்புறம் படிப்பு தான். அம்மா, அந்த காலத்தில் நீ மாமா எல்லாம் இப்போ நாங்கள் வந்து அந்த பாட்டுலாம் பாடி விளாட்ற மாதிரி அந்த அந்தாட்சரி பண்ணுற மாதிரி நீங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எந்த மாதிரி பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ராத்திரி வேலை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சினிமா பேர், சினிமா பாட்டு, இதோட முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லி ஒரு புதிர் மாதிரி போட்டு விளையாடுறது உண்டு. பாட்டோட ராகத்தை டியூன் மாதிரி பாடி காட்டி என்ன பாட்டுன்னு கேட்டு விளையாடுறது. அப்புறம் எங்கள் அப்பாவோ எங்கள் பெரியண்ணாவோ வர சத்தம் கேட்டுது கிடுகிடுன்னு ஓடி போய் படுத்துட்டுருவோம். ஏன் அடிப்பாங்களா? இல்லை, ஒரு மரியாதை தான். சாதம் தீர்ந்து போச்சு, எழுந்துருங்க. கையும் காஞ்சி போச்சு, பாத்திரமும் காஞ்சி போச்சு, எல்லாம் நான் தேக்கிறதுக்கு எடுத்து போட்டுட்டு வந்து உட்காருங்க, பேசலாம். இதே மாதிரி தாங்க எங்களுக்கு வந்து இந்த பேச்சு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 1.5-2 மணி நேரம் ஆகும். பேசி சிரித்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வீடியோங்கிறதுனால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக அதை முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தோணலாம், இது உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் எங்களுக்கு எதுக்கு, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ எங்களுடைய அந்த கதையை வந்து சொல்கிறதுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலை. இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்கும். அது அந்த இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். சந்தோஷமாக சிரிச்சுட்டு படுக்கும்போது எப்போ தூங்குறோன்னே தெரியாது, அப்படி ஒரு தூக்கம் வரும், ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.